அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சம்மூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறது ரால் கபாப். ப்ரானில் நம்ம கபாப் செய்ய போகிறோம். அதற்கான பொருட்கள் ப்ரான், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு, சோம்பு, மிளகு, பொட்டுக்கடல, வெங்காயம், மஞ்சத்தூள், தேங்காய். இப்போ நம்ம இவ்வளவு மிக்ஸ் பண்ணி அரைச்சி நம்ம கபாப் செய்வோமா? இப்போ நம்ம எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம மிக்சியில் தேங்காய் பூ ஒரு 50 கிராம் இருக்கும், பொட்டுக்கடலை, பூண்டு வந்து ஒரு 3 பல், சின்னதாக இஞ்சி ஒரு 2 துண்டு, சோம்பு ஒரு சின்ன ஸ்பூன், மிளகு ஒரு 10 15, ஆனியன் 2, பச்சை மிளகா. இப்போ நம்ம இவ்வளவையும் போட்டு கம்மியாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்குவோம்மா. எல்லாத்தையும் அரைச்சிட்டோம்மா. தேங்காய் பூ, பொட்டுக்கடலை, வெங்காயம், சோம்பு அத்தனையும் போட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு, அதே மாதிரி இப்போ ப்ரானையும் நம்ம அரைச்சிக்கணுமா நைஸாக. இப்போ நம்ம அந்த ப்ரானை இதில் போட்டுருவோம்மா. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக நம்ம வாட்டர் ஊற்றிக்கலாம். மசாலாவுக்கும் சரி இறாலுக்கும் சரி நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம்மா. ப்ரானையும் அரைச்சாச்சுமா. பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இப்போ மிளகாத்தூள் ஒரு 1 1/2 ஸ்பூன் போட்டுக்கோமா. நல்லா காரமாக இருக்கும். மஞ்சத்தூள் 1 1/2 ஸ்பூன். நம்ம தேவைக்கு 1 ஸ்பூனை 1 1/2 ஸ்பூனை எவ்வளோ தேவையோ அதை போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணுமா இதை. இப்போ நம்ம வந்து இதிலேயே வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டு அரைச்சிறதுனால தனியாக தேவையில்லைம்மா. மல்லி இலை மாத்திரம் கம்மியாக போட்டுக்கணும். நைஸாக அரிஞ்சு இந்த கபாப் வந்து சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம்மா. கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் கூட 1 டிராப்ஸ் நம்ம வாட்டர் ஊற்றி நம்ம பிணைஞ்சிக்கலாம்மா. உப்பு மாத்திரம் தேவைக்கு அதிகமாக நம்ம கரெக்டாக போட்டுக்கணும். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்மா. இப்போ இனிமேல் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறது தான். பெருங்காயம் போட நம்ம மறந்துட்டோம்மா. அவசியம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கணும். அதையும் போட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருவோம்மா. இப்போ அடுப்பில் கடாய் போட்டு ஆயில் ஊற்றிக்கிட்டோம்மா. ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ ஒரு பேப்பரில் கம்மியாக ஆயில் கடைய வச்சுக்கணுமா. அதை நம்ம கையில் தண்ணி தொட்டுக்கணும். தண்ணி தொட்டு நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்து வந்துட்டோம்மா. இப்போ கபாப் ரெடி ஆயிடுச்சுமா. நம்ம இதை பிளேட்டில் எடுத்துருவோம்மா. நல்லா பால் பாலா நல்லாவே இருக்கு. இப்போ நம்ம ஒரு கபாபை உடச்சி காட்டுறோமா. உள்ளே நல்லா வெந்து நல்லா மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம சாஸ் வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ரெடி ஆயிடுச்சுமா. இதை செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் செஞ்சால் நான் போடக்கூடிய வீடியோ அனைத்து உடனே உங்களுக்கு கிடைக்குமா.